ஹாய் ரேணு எப்படி இருக்க நல்லா இருக்கியா ஹாய் நிக்கி நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ம் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நானும் நிக்கிக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறோம் வேர்ல்டுலேயே ரொம்ப பரபரப்பாக சீரியஸாக போய்கிட்டு இருக்க ஒரு ப்ராப்ளம் கொரோனா வைரஸ் இந்த கொரோனா வைரஸ் கிட்டேருந்து நம்மளை காப்பாற்றிக்க கவர்மெண்ட் நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை இஷ்யூ பண்ணியிருக்காங்க அண்ட் கண்டினியூஸாக லாக்டவுனாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நாமளும் கவர்மெண்ட்டுக்கு நம்மளுடைய சப்போர்ட் கொடுக்கணும் இல்லையா அதனால் நம்ம எப்படி நம்மளை இந்த கொரோனா வைரஸ் கிட்டே இருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் யூசேஜ் ஆஃப் மாஸ்க் கவர்மெண்ட் நம்ம வெளியே போகும்போது நம்மளை மாஸ்க் யூஸ் பண்ண சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க ஒய் பிகாஸ் இந்த கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆன பேஷண்ட் யாராவது இருமுனாலோ தும்முனாலோ இல்லை ஸ்னீஸ் பண்ணாலோ இருந்து வர ட்ராப்லெட்ஸில் வைரஸ் தங்கியிருக்கும் அந்த ட்ராப்லெட்ஸை நாம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் மாஸ்க் யூஸ் பண்ண சொல்கிறாங்க அண்ட் அந்த ட்ராப்லெட்ஸை நம்ம தன்னால் பார்க்க முடியாது அதனால தான் கவர்மெண்ட் எல்லாரையும் மாஸ்க் போட சொல்கிறாங்க பட் நம்மளால் நிறையா பேர் இதை புரிஞ்சுக்காம மாஸ்கே இல்லாமல் வெளியே போகிறாங்க சில பேர் மாஸ்க் போடுறாங்க பட் அதை கரெக்டாக போட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க நாங்கள் ரெண்டு பேருமே சிப்லிங்ஸ் தான் இருந்தாலும் நாங்கள் எங்களுக்குள்ளே ஒரு சோஷியல் டிஸ்டன்ஸிங் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ சொல்கிறாங்களே இவங்க ஏன் மாஸ்க் போடலன்னு நாங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளேயே நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணி சேஃபாக இருக்கோம் அதனால தான் நாங்கள் மாஸ்க் போடாமல் உங்கள் பேசுகிறோம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நோட் நீங்கள் யூஸ் பண்ண மாஸ்கை அப்படியே ரோட்டில் போட்டுக்காதீங்க அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணுங்கள் இல்லனா அந்த மாஸ்கில் இருந்து வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகும் அண்ட் நீங்கள் சர்ஜிக்கல் மாஸ்க் யூஸ் பண்ணிங்கன்னா அதை ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க மாஸ்க்கை எப்பவுமே ஒரு க்ளோஸ்டு பின்ல சேஃபாக டிஸ்போஸ் பண்ணுங்க செகண்ட் யூசேஜ் ஆஃப் க்ளவ்ஸ் இப்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு அத்தியாவசிய பொருள் தேவைப்படுதுன்னா வெளியே போகிறதுக்கு முன்னாடி கிளவுஸ் வேர் பண்ணிட்டு போகிறது கொஞ்சம் சேஃப் பிகாஸ் நம்ம போகிறதுக்கு முன்னாடி யார் வந்தால் அவங்களுக்கு கொரோனா வைரஸ் இருக்கா அவங்க என்ன பொருள் தொட்டாங்கன்னு நமக்கு தெரியாது இதே நம்ம க்ளவுஸ் போட்டுக்கிட்டோம்னா நம்ம தொடர பொருள் மேலே வைரஸ் இருந்தாலும் அது க்ளவுஸில் தான் ஒட்டும் அப்புறமா நம்ம வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த கொரோனா வைரஸ் இருக்கிற ட்ராப்லெட் சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் மேலேயும் இருக்கும் அதனால தான் அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து உடனே ஃபர்ஸ்ட் குளிச்சுடுங்க உங்கள் பாடியை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அண்ட் நீங்கள் வேர் பண்ணியிருந்த அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் குளிக்கும் போதே வாஷ் பண்ணிவிடுங்க தானே இருக்கும் அதனால கை கழுவ வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க மறுபடியும் சொல்கிறேன் ட்ராப்ளக்ஸ் ஆரில் ட்ராவல் பண்ணி சாலிட் ஆப்ஜெக்ட்ஸில் தாங்கிடும் அதனால அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டே இருங்க உங்களால் ஹேண்ட் வாஷ் வெளியே போய் வாங்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வீட்டிலேயே லிக்விட் ஹேண்ட் வாஷ் சிம்பிளாக பார் சோப் வச்சே செய்யலாம் உங்களுக்கு அது எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே லிங்க் கொடுக்குறேன் அதில் செக் பண்ணிக்கோங்க அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நோட் ஹேண்ட் வாஷ் பண்ணும்போது கம்பல்சரி டுவெண்ட்டி செகண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸாக வாஷ் பண்ணணும் அப்போ தான் உங்கள் கையில் வைரஸ் இருந்தாலும் அழிஞ்சு போகும் உங்களோட இம்யூனிட்டி பவர் தான் உங்களுக்கு இப்போ காட் ஸோ அந்த இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு க்ரீன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் விட்டமின் சி விட்டமின் ஏ எடுத்துக்கோங்க அண்ட் சன்லைட் நம்ம பாடியில் பட்டால் நமக்கு விட்டமின் டி கிடைக்கும் டெய்லி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சன்லைட்டுக்கு கீழே இருங்க அதுவும் மார்னிங் சிக்ஸ் டு டென்குள்ளே ஏதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சரி சன்லைட் தேவைன்னா அப்போ நம்ம வெளியே போகணும் அதனால வண்டி எடுத்துகிட்டு வெளியே போகலான்னு போகாதீங்க உங்கள் வீட்டு பால்கனிலேயோ இல்லைன்னா டெரஸ்லேயோ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மெடிடேட் பண்ணுங்கள் அதுவே போதும் அண்ட் நம்மளோட இம்யூனிட்டி லெவலில் பூஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம சேனலில் ஒரு ட்ரிங்க் போட்டிருக்கோம் அதை செக் பண்ணிக்கோங்க அதை டெய்லி குடித்தா இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் ஆகும் ஒரு நாள் ரெண்டு நாள் குடிச்சிட்டு விட்டுடாதீங்க அதை டெய்லி காலையில் எழுந்ததும் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இந்த ட்ரிங்கை போட்டு கொடுங்க அடிக்கடி உங்கள் ஃபேஸை டச் பண்ணவிங்க அப்படி உங்கள் ஃபேஸை தொடணும்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தொடுங்க சேஃப்டின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தான் இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்கேன்னு வெளியே சுற்றாதீங்க கொரோனா வைரஸ் உங்களால் வேணால் அட்டாக் பண்ணாமல் இருக்கலாம் பட் உங்கள் வீட்டில் இருக்கிற வயசானவங்களுக்கு குழந்தைங்களுக்கு இல்லைனா இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கவங்களுக்கு அட்டாக் ஆகும் ஸோ வெளியே போகாமல் வீட்டிலேயே இருங்க கவர்மெண்ட் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் இம்யூனிட்டி பவரை நல்லா பூஸ்ட் பண்ணுங்கள் ஸோ தட் நீங்கள் இந்த கொரோனா வைரஸ் கிட்டே இருந்து தப்பிக்கலாம் இந்த லாக்டவுனில் ஜாலியாக உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிக்கிட்ட பேசுங்கள் இன்டோர் கேம்ஸ் விளையாடுங்க மூவிஸ் பாருங்கள் குக் பண்ண கற்றுக்கோங்க நிறைய செடி வளங்க வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்கக்கிட்ட பேசுங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்கோங்க இதெல்லாம் பண்ணுறதால உங்களையும் உங்கள் வீட்டை சுற்றியும் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கும் இப்போது உங்களுக்கு கொரோனா வைரஸ் பாசிட்டிவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க நமக்கு கொரோனா வைரஸ் வந்துடுச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க எப்பவுமே ஜாலியாக இருங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த கொரோனா இருந்து மீண்டு வரலாம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய் பாய்